நீங்கள் எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலுமே அந்த துறையில் ஏட்டுக்கல்வின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது. எந்த ஒரு மனிதர் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே ரொம்ப கைத்தேர்ந்தவராக இருக்காரோ அவரால் தான் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ண முடியும். நம்ம ஊரில் இருக்கிற பழமொழி மாதிரி தாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத சொல்லுவாங்கள்ல, அது போல தான் நம்ம எவ்வளோ தான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, புத்தகத்தில் இருக்கிறத எவ்வளோ படித்தாலும் சரி, அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா எவ்வளோ படித்தாலுமே அது வந்து சரியான விதத்தில் பயன்படுத்த முடியாது. இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ தான் பைக்கை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாலுமே பைக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ட் வந்துட்டால் அந்த ஃபால்ட்டை அவங்களால சரி பண்ண முடியாது. பைக்கை பற்றி நீங்கள் எவ்வளோ அப்டேட்டாக எவ்வளோ புது புது விஷயங்கள் படித்தாலையும் சரி, பைக்கை பற்றின அனைத்து உள்ளே இருக்கிற அந்த இயந்திரங்களை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாலையும் சரி, ஆனால் அந்த சின்ன ஒரு கோளாறை அவங்களால சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சமயம் நீங்கள் மெக்கானிக்கிட்ட தான் எடுத்துகிட்டு போவீங்க. இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே நடக்கிற விஷயந்தான். இப்படி அனுபவம் வந்து ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். ஒரு சமயம் ஒரு சரக்கு கப்பல் ஒன்று எல்லா சரக்குகளுமே ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், நிறைய சரக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிரம்பி இருந்துச்சு. அவ்வளோ சரக்குகளுமே ஏற்றிக்கிட்டு கேப்டன் வந்து அந்த கப்பலை ரொம்ப நுணுக்கமாக ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கப்பலோட என்ஜினில் கோளாறு வந்துருச்சு. என்ன கோளாறாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸ் எல்லாமே ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, என்ன பண்ணாலுமே அந்த கப்பலை வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சொல்யூஷன்ஸுமே அப்ளை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த கப்பலோட என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த கேப்டனுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ சரக்குகள் ஏற்றிட்டு போகிறாரு, அது அவருக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த குறைந்த நாட்களுக்குள்ளார இவர் எல்லா சரக்குகளையுமே கொண்டு போயிட்டு அந்த துறைமுகத்தில் சேர்க்கணும். அப்படி சேர்க்கலைன்னா இந்த கப்பல் கம்பெனி மேலே இருக்கிற மரியாதை போயிடும். இதனால் கம்பெனிக்குமே ரொம்ப பெரிய லாஸு. அதுக்கப்புறம் நம்பி யாருமே அந்த ஆர்டர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படியே போக போக பார்த்திங்கன்னா கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து சுத்தமாக டவுன் ஆகிடும். ஏன்னா அந்த சரக்கு கப்பலில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே பல கோடி ரூபாய்க்கான சரக்குகள் தான் ஏற்றிட்டு போவாங்க. இப்போ இவ்வளோ கோடி வந்து ஒருத்தருக்கு லாஸ் ஆச்சுன்னா அவங்க திரும்ப மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் அவர் போய்கிட்டு இருக்கிற அந்த பகுதியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற துறைமுகத்துக்கு ஒரு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, ஐயா இந்த மாதிரி எங்கள் கப்பல் வந்து என்ஜின் கோளாறு காரணமாக நிற்கிது, இந்த இடத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற யாராவது ஒரு என்ஜினியரை அனுப்பிவிடுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு இவர் உதவி கேட்குறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த துறைமுகத்திலேருந்து ஒரு வயதான என்ஜினியரை வந்து ஒரு போட் மூலமாக அனுப்பி விடுறாங்க. அந்த என்ஜினியருமே அந்த போட் மூலமாக வந்துட்டு அந்த கப்பலில் ஏறி அந்த பழுதுகள்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த என்ஜினியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான ஒரு மனிதர், அவரை பார்த்தாவே தெரியுது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இருக்கார். அவர் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பகுதிகளாக செக் பண்ணிக்கிட்டே வராரு. அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸுமே இவரை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினாலுமே அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அந்த என்ஜினியர்ஸால் கண்டுபிடிக்க முடியல. இவர் என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த என்ஜினில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் லூஸாக இருக்குது. உடனே இந்த வயதான என்ஜினியர் வந்து சொல்கிறாரு, ஐயா நான் பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்றும் இல்லை இந்த சின்ன ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ தான் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, இதனால தான் உங்கள் என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகலை, இப்போ நான் அதை வந்து நல்லபடியாக டைட் பண்ணி கொடுத்துட்டேன்னா உங்கள் என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே இருக்கிற மற்ற என்ஜினியர்ஸ் யாருமே சரியாக நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னப்பா அது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடணும், எந்த ஏதோ கோளாறு இருக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே சிக்கலை. இவர் என்னென்னா ஒரே ஒரு ஸ்க்ரூவை மட்டும் டைப் பண்ண சொல்கிறாரு, இது எப்படி சரி வருமானு சொல்லிட்டு எல்லாமே சந்தேகப்படுறாங்க. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அது எதுக்குமே ஒரு செவிசாய்க்கலை. இவர் உடனே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த ஸ்க்ரூவை வந்து நிறுத்தி நிதானமாக டைட் பண்ணிட்டார். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாருமே ஒரு சந்தேகத்தோடையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லபடியாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த கேப்டனுக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு வழியாக சரி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாமே ஒரு அதிர்ச்சி, என்னப்பா அது இந்த சின்ன விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. உடனே அங்கே கேப்டன் வந்து, ஐயா ரொம்ப நன்றி ஐயா,
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூவ் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு, அது எங்களுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நன்றி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு. நீங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவர் வந்து ஒரு சீட்டு எடுத்து பில் எழுதுறாரு, எழுதிட்டு இவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த கேப்டன் அதை வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு, என்னென்னா அந்த சீட்டில் 100,000 ரூபான்னு போட்டிருக்கு. உடனே கேப்டன் கேட்குறாரு, ஐயா இது எப்படி சரியாகும், நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணீங்க, இந்த சின்ன வேலைக்கு எதுக்கு 100,000 ரூபா கேட்குறீங்க? நார்மலாக ஒரு ஸ்க்ரூவை வந்து நான் டைட் பண்ணுறதா இருந்தால் 20,000-30,000 தான் கொடுப்போம், நீங்கள் 100,000 ரூபா கேட்குறீங்களே, இது ரொம்ப அநியாயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்குறாரு. உடனே இப்போ அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, ஐயா அங்கே பாருங்கள், இந்த பிரச்சனை வந்து சின்னது தான், ஆனால் உங்களால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. இப்போ நான் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணதுக்கு எனக்கு வந்து வெறும் 50 ரூபா தான் சார்ஜஸ் ஆகும், ஆனால் மீதி இருக்கிற எல்லா காசுமே என்னுடைய அனுபவத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு. ஏன்னா இந்த மாதிரி நான் பல இடங்களில் போயிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சிக்கலான பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன இடத்துல ஒரு கோளாறு இருக்கும், அதை சரிபரம்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். இப்போது இந்த கப்பலில் இந்த கோளாறு சரியாகலைன்னா உங்களுக்கு 10 கோடி ரூபா நட்டமாயிருக்கும், அது உங்களுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் கொடுக்குற காசு என்னுடைய சர்வீஸு ப்ளஸ் என்னுடைய அனுபவம் இது ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர் சொல்கிறார். கேப்டனுக்குமே இது சரியாக தான் படுது, ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அங்கே எந்த பிரச்சனையும் தெரியாமல் எல்லோரும் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இவர் வந்து ரொம்ப சுலபமாக அதை சால்வ் பண்ணிட்டார். இந்த இவருக்கு வந்து இந்த காசு கொடுக்குறது ரொம்ப சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 100,000 ரூபாய்க்கான செக் எழுதி அந்த வயதான இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அங்கே இருக்கிற மற்ற இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது, என்னப்பா கேப்டன் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ டைட் பண்ணதுக்கு இப்படிலாம் காசு கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கேப்டனுக்கு தெரியும் உண்மையிலே அது வந்து அவர் கொடுத்தது ரொம்ப நியாயமான காசு தான் அப்படின்னிட்டு. இப்போ அந்த வயதான இன்ஜினியருமே அந்த கப்பலில் இறங்கி போட் மூலமாக அந்த துறைமுகத்துக்கு போயிடுறாரு. இப்போ இந்த கதையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, என்னென்னா நீங்கள் எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் வேலை செய்யலாம், ஆனால் நீங்கள் அந்த வேலை செய்யும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிலேருந்து அனுபவத்தை நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகமாகிட்டே போகும். நீங்கள் வெறுமனே படிச்சுட்டு மட்டும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா அதனால தான் அவங்க வந்து அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க, ஏன்னா அனுபவத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்களாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே சால்வ் பண்ண நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் படித்தது மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. அந்த பைக் எக்ஸாம் சொன்னல அதே மாதிரி தான், அந்த பைக்கில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவர் குவாலிட்டி பார்த்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒயர் கட்டாயிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயரை டைட் பண்ணி விட்டாருன்னா பைக் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாதுங்க, அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய சிக்கலே. பிரச்சனை இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சாவது நம்ம அதை சால்வ் பண்ணலாம், ஆனால் வெறுமனே படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை எங்கே இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, அதனால் அதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸுமே எடுக்க முடியாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே அந்த துறையில் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அவங்களுடைய அனுபவங்களை சேர்த்துக்கிட்டே போங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவத்தை நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஆழமாக அந்த துறையில் போகலாம். ரொம்ப பெரிய பெரிய சிக்கல்கள் எல்லாமே ரொம்ப சுலபமாக நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதனால் உங்கள் மதிப்பும் மரியாதையும் போய் அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே வெறும் ஏட்டு படிப்பை மட்டும் நம்பாதீங்க, எல்லா துறையிலையுமே உங்களுடைய அனுபவ அறிவுமே அதிகரிச்சுக்கிட்டே போங்க, உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப மேன்மையாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.